Hi friends, welcome to PNG Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஃப்ளவர் ஹார்ன் ஃபிஷ் பத்தி தான். இந்த ஃபிஷ் மலேசியாவில் 1990ல ஆரிஜினேட் ஆன ஒரு ஃபிஷ் ப்ரீட். இதோட பிளட் லைன் ப்ரீட்ஸோட வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. இந்த ப்ரீட் 5க்கும் மேற்பட்ட ஃபிஷ் ப்ரீட்லேருந்து கிராஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஃபிஷ்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஃபிஷ் ரொம்ப ஃபெமிலியராக இல்லாததுனால எக்ஸாக்டாக என்ன ப்ரீட் ஏதுன்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக இல்லைங்க. ஃப்ளவர்ஹார்னில் மெயினாக ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று ஜென்சு, ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆன வெரைட்டி தாங்க இந்த ஜென்சு. இன்னொன்று கம்ஃபா. இந்த கம்ஃபா 2001க்கு மேலே தாங்க ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இந்த ஃபிஷ்ஷை நல்ல கண்டிஷனில் பெட்டராக வளர்க்க எந்த மாதிரியான வாட்டர்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷை வளர்க்க மோஸ்ட்டாக போர் வாட்டர், ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர், கார்ப்பரேஷன் வாட்டர் இதெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. கேன் வாட்டரில் டிடிஎஸ் அதாவது டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ்னு சொல்லப்படுற சப்ஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டரை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். அதே மாதிரி கார்ப்பரேஷன் வாட்டரில் குளோரின் ஆட் பண்ணுவாங்க. குளோரின் ஃபிஷ்க்கு டாக்ஸிக் ஒத்துக்காது. ஸோ டீக்ளோரினேட் சொல்யூஷனை தேவையான குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட நிறைய வாட்டர் டேங்க் இருக்குது, எல்லாத்துக்கும் என்னால் டீக்ளோரினேஷன் பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேங்க்கு யூஸ் பண்ண போகிற வாட்டரை 3-4 days டைரெக்டாக சன்லைட்டில் கவர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். டைரக்ட் சன்லைட்டில் வாட்டரில் இருக்க குளோரின் கண்டென்ட் ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி வாட்டர் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். 26-29 degrees வரைக்கும் இருக்கணும். வின்டர் சீசனில் ஹீட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டர். அப்புறம் 8-10 days ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். காமனாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ்லாம் என்னென்னா பெல்லட், பிளட் வார்ம்ஸ், மீட்ஸ், இன்செக்ட்ஸ், ஸ்மால் ஃபிஷஸ் இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் ஃபுட்டாக போடுவாங்க. பட் நம்ம போடுற இந்த ஃபுட்டில் உண்மையாகவே நல்லதா இந்த ஃபிஷ்க்கு, எந்தெந்த ஃபுட்டை போட்டால் என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இதுக்கு எது பெஸ்ட்டான ஃபுட்டு அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபீட் பற்றி பார்க்கலாம். பிளட் வார்ம்ஸ், இன்செக்ட்ஸ், ஸ்மால் ஃபிஷஸ் இதெல்லாம் லைஃப் ஃபீட்னு சொல்லுவாங்க. நம்ம போடுற பிளட் வார்ம்ஸில் எக்ஸமேட்டா பேரசைட்னு ஒரு ஒட்டுண்ணி இருக்கும். இது ஃபிஷ்ஷோட பிளட் சக் பண்ணும் அலைவாக இருக்கப்போ. ஸோ ரெகுலராக கொடுக்கறது நல்லதில்லை. அதே போல் ட்ரை பிளட் வார்ம்ஸ் மோஸ்ட்லி கொடுக்க வேணா, நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கு பதிலாக மீல் வார்ம்ஸ் கொடுக்கலாம், பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த பிளட் வார்ம்ஸ் கொடுக்கறதுனால ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தா ஃபிஷ்ஷோட க்ரோத் நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் கண்டென்ட் இந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு ஃபிஷ்ஷோட ஹெல்த் விட க்ரோத் முக்கியம்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம். அடுத்தது மீட்ஸ். இதை கண்டிப்பாக கொடுக்காதீங்க, பட் நம்மள நிறைய பேர் இதை போடுறாங்க. எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுனால ஃபிஷ்ஷுக்கு சிக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன ஃபுட் ரெகுலராக போடலான்னா பெலட்ஸ் போடலாங்க. பட் நீங்கள் போடுற பெலட்ஸில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் பெலட்ஸ் வாங்குறப்போ லேபிளில் இருக்க கண்டென்ட்டில் ப்ரோட்டீன் லெவல் ஹையாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. இந்த ஃபிஷ்க்கு போடுற பெலட்ஸில் ஜாந்தோஃபில்னு சொல்லப்படுற ஒரு பிக்மெண்ட் ஆட் பண்ணுவாங்க. இது ஃபிஷ்ஷோட கலரை பூஸ்ட் பண்ணும். அப்புறம் ஸ்பிருலினா ஆல்கேவும் ஆட் பண்ணுவாங்க. இது ஃபிஷ்ஷோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஃப்ளோரான் வாங்க போகிறப்போ பார்க்க வேண்டிய சில பேசிக்கான விஷயம் பற்றி பார்க்கலாம். ஹம்ப் நல்லா செக் பண்ணுங்கள், ஏதாவது மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கா, நல்ல சைஸில் இருக்கான்னுலாம் பார்த்து வாங்குங்க. ஷாப்ஸில் மோஸ்ட்டாக டேங்க்ஸில் லைட் போட்டு இருக்கப்போ ஃபிஷ்ஷோட கலர் ப்ரைட்டாக தான் தெரியும். நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் உங்கள் வீட்டில் நார்மல் டேங்க்கில் வைக்கிறப்போ கலர் டல்லாக தெரியும். ஸோ கலரை கரெக்டாக செக் பண்ணுங்கள். அப்புறம் இதை 3 grades விற்கிறாங்க, சிங்கிள் ஏ, டபுள் ஏ, ட்ரிபிள் ஏ. இது ஹம்போட சைஸு அண்ட் கலர் பொறுத்து பிரிக்கிறாங்க. ரேட்டும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு சூட் ஆகிற கிரேடில் வாங்குங்க. நல்ல பிரைட் கலர் ஃப்ளாரான சூஸ் பண்ணுங்கள். கலர் டல்லாக இருந்தால் ஹம்ப் க்ரோத் டல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஒயிட் ஐஸ் அண்ட் ரெட் ஐஸ்னு 2 colors ஐஸ் இருக்கும், அதையும் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி நார்மல் டெய்ல், ரேப் டெய்ல்னு 2 types ஆஃப் டெய்ல் இருக்குது. மோஸ்ட்லி எல்லோரும் ரேப் டெய்ல் தான் சூஸ் பண்ணுவாங்க, அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும்னு. அது உங்கள் விருப்பம். அடுத்து இந்த ஃப்ளாரான் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குங்க.
இந்த ஃபிஷ்க்கு மேலே இருக்க டார்சல் ஃபின், அதாவது ரெக்கையில் விசிபிளாக தெரிகிற மாதிரி டாட் இருந்தால் அது ஃபீமேல், டாட் இல்லைனா அது மேல்னு சொல்கிறாங்க. இது சின்னதில் கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோரான் பற்றின சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ஃபிஷ்ஷில் என்னெல்லாம் டிசீஸ் வரும், எதெல்லாம் வராது, வராமல் தடுக்க என்ன பண்ணலாம், வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் போல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் தெளிவாக போடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் குளத்தூரில் இருக்க ஒரு ஃப்ளோரான் ஃபார்மில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.